ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் போலீஸ் கிரியேஷன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற மெடிசன் பாட்டிலை வச்சு ஒரு கிராஃப்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மெடிசன் பாட்டில் எடுத்துருக்கேன், அது மேலே இருக்க ஸ்டிக்கரை எடுத்துக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க இடத்துலையும் நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதவே நம்ம ரெண்டு லேயராக கட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ரிங்ஸை கவர் பண்ணுறதுக்காக நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கலர் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி சில்க் த்ரெட்டை நம்ம சுற்றிக்கலாம். 25 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போயே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சுத்தி எடுத்து வச்சிருக்க சில்க் த்ரெட்டை ரெண்டு சைடுமே க்ளூ போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். நம்ம மெடிசன் பாட்டில் வளையல் மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம சில்க் த்ரெட்டை சுத்தினதை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் காயிட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை சுத்திக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. நான் அந்த ரெண்டு கட் பண்ண ரெண்டு வளையத்துலேயுமே சில்க் த்ரெட்டை சுற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சில்க் த்ரெட் பேங்கிள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறிகிற மெட்டீரியல் வச்சு சில்க் த்ரெட் பேங்கிள் செஞ்சாச்சு. இனிமேல் குழந்தைங்களுக்கு நம்ம வளையல் செய்யணுன்னா வெளியில் போயிட்டு பிளாஸ்டிக் வளையல் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. இந்த வளையல் இன்னும் கொஞ்சம் அளவுப்படுத்துறதுக்காக பால் செயினும் ஸ்டோன் செயினும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஒட்டிக்கலாம். நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம ஒரு சைடு ஒட்டிருக்கோம்ல, அதே மாதிரி பால் செயினை இன்னொரு சைடு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறிகிற மெட்டீரியலை வச்சு இப்போ சூப்பரான ஒரு பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட க்யூட்டான சில்க் த்ரெட் பேங்கிள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் என்னோடய க்யூட்டான மாடலுக்கு போட்டு காட்டுறேன், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.